வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். நான் உங்கள் மணிவர்மா. நம்ம சேனலில் டெம்பிள் விலாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம டெம்பிள் விலாக்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஸோ அதனால் நான் வந்து வீட்லேயே அவனுக்கு கேக் பண்ண போகிறேன். நீங்கள் கேக்கெலாம் காசு கொடுத்தா கடையிலேயே சூப்பர் சூப்பராக கேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கடையில் காசு கொடுத்தா கேக் கிடைக்கும், ஆனால் நம்மளே செஞ்சோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து வீட்லேயே இன்றைக்கி அவனுக்கு கேக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குக்கிங் சேனல் மாதிரி வந்து எப்படி இந்த அளவு எடுக்கணும் அந்த அளவு எடுக்கணும் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. எனக்கு கேக் செய்ய தெரியும், ஸோ நான் செய்யறத ஜஸ்ட் ஒரு வீலாக் மாதிரி நான் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இதை பார்த்தேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா, பர்த்டேக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனில் வீட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து நமக்காக வந்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன கேக் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் கிடையாது, ஸோ அதனால் ஐசிங் பண்ண முடியாது. நான் வந்து ஐசிங் பண்ணுற மாதிரி கேக் எதுவும் பண்ண போகிறதில்ல, பட் ஆனால் நான் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் டைப்பான கேக் தான். நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக பண்ணுவாங்கள்ல ப்ளம் கேக், ஸோ அந்த ப்ளம் கேக் வந்து நான் பண்ண போகிறேன் பர்த்டே ஸ்பெஷலாக. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நட்ஸ் எல்லாம் வந்து ஊற வைப்பாங்க. ஸோ ஒரு த்ரீ டேஸ் நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ரம் இருக்குல்ல, ஸோ ரம்மு எல்லாம் ஒயினில் வந்து 30 நாள் வந்து ஊற வைப்பாங்க நட்ஸ் எல்லாம். நம்ம ரம்மு அதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. நான் வந்து இன்றைக்கி கிரேப் ஜூஸ் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நான் கிரேப் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே கேட்கலாம், நீங்கள் டேரெக்டாக கிரேப் ஜூஸே வாங்கிக்கலாமே, ஏன் கிரேப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேப் ஜூஸில் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து உங்களுக்கு மில்க்கு சாக்கரின்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 நாள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்க பால் வந்து தயிராக மாறிடும், அப்புறம் வந்து கேக்கு கேக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வெறும் திராட்சை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் இருந்து வெறும் திராட்சை ஜூஸை மட்டும் எடுத்து தான் நான் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட் இதை ஊற வைக்கணும் 3 நாள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீலாக்கில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம வந்து நம்ம நட்ஸை ஊற வச்சு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. நான் மண்டே வந்து நட்ஸை வந்து நான் ஊற வச்சேன், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்து நான் ஜூஸ் எடுத்து ஊற வச்சேன். ஸோ ஜூஸ் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கல. ஆக்சுவலி இதில் நான் என்னென்ன நட்ஸ் போட்டிருக்கேன்னா, முந்திரி, கேஷோ போட்டிருக்கேன், பாதாம் போட்டிருக்கேன், அதோட வந்து கருப்பு திராட்சைன்னு சொல்லுவோம்ல விதை இருக்கிற திராட்சை, அந்த திராட்சை தான் போடணும், அது நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு டுட்டி ஃப்ரூட்டி போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இதுதான் அது. இப்போ ஆக்சுவலி 3 நாள் ஆச்சு, நாளைக்கு தான் வந்து தேர்ஸ்டே, நாளைக்கு தான் பர்த்டே, நாளைக்கு தான் பண்ண போகிறேன், அக்டோபர் 15. ஓகே, இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி உங்களை காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த ஜூஸில் ஊறி நம்ம போட்ட திராட்சையெல்லாம் வந்து நல்லா புசு 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 புசுன்னு இருக்குது, பார்க்கவே ஜாலியாக இருக்குது. வெயிட்டிங் 3 நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் பர்த்டேக்கு கொடுக்குறனோ இல்லையோ, நான் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கேக்கு சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு. நார்மலாகவே நமக்கு கேக்னாலே வந்து ஒரு குஷி, மற்றவங்களுக்கு அப்படின்னு தெரில, எனக்கு ரொம்ப குஷி கேக்னாலே, அதுவும் நானே பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப, ஃப்ரெண்டுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் குஷி. ஓகே, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம கேக் பண்ணிவிட்டு கேக் பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு லாக் கொடுக்குறேன். ஓகே, இன்னும் 1 நாள் வெயிட் பண்ணுவோம். 1 நாள் முடிச்சுட்டு மாஸ் பண்ணுறோம் கேக்கை செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து இன்னைக்கு பர்த்டே வந்தாச்சு, நம்ம கேக்கு பண்ண போகிறோம், இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். நைட்டே விஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் குக்கரை உட்காந்துருப்பேன். என்கிட்ட முன்னாடியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் கேக்லாம் பண்ணி முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன், எப்படி நீ ஓவன்லாம் வச்சுருக்கியா, எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஓவன்லாம் இல்லை, இந்த குக்கரை வச்சு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எங்கள் வீட்டு குக்கர், நார்மல் குக்கர் தான். இதை வந்து பேக்கிங்க்கு போட்டு போட்டே வந்து நாஸ்தி ஆகிட்டோம், எங்கள் அம்மா புலம்பி தள்ளிட்டாங்க. அதனால் வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு தாராளத்தோடு எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பேக்கிங்க்கு இதை. இது நீங்கள் நிறையா குக்கிங் சேனலில் பார்த்துருப்பீங்க, கேக் வந்து குக்கரில் பண்ணுறதுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து மண் இருந்தால் உப்பு கொட்டை சொரிப்பு சொல்லுவாங்க. நான் வந்து நார்மலாக வந்து ஆற்று மண் நான் செலுத்து வச்சுருக்கேன், இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். உப்பு போட்டோம்னா மேலே வந்து கேக் மேலே வந்து லைட்டாக உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து குக்கிங் சேனலே பார்த்துருப்பீங்க, ஸ்டாண்டு தூக்கி வைக்கிறதுக்கு பேனு. அப்புறம் இது பார்த்துருப்பீங்க வயர் விஸ்க்கு முட்டை வந்து பீட் பண்ணுறதுக்கு. நம்ம ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ கிச்சனுக்காக வெயிட்டிங், அம்மா வந்து லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிச்சனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினி கிச்சனே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக கிச்சன் சின்னது, அதனால் அங்கே வந்து கொஞ்சம் அடசலாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பண்ணுறதுக்கு வெட்டிங் கிரியேட்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு
மூணு முட்டையை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம நல்லா விஸ்கை வந்து நம்ம அடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் நல்லா அந்த மாதிரி ஃப்ளஃபியாக அடிச்சிட்டேன். இப்போ இதோட வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணணும். நம்ம ஆயிலிருந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், நெய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ நெய் இருக்குது, சொன்னால் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அளவுலாம் எதுவும் சொல்லலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குக்கிங் சேனல் மாதிரி ஆகிடும் போகிறோம். அதனால் அளவுலாம் சொல்ல, ஜஸ்ட் எப்படி செய்கிறேங்கிற மட்டும் நான் காமிக்கலான் இருக்கேன். இதில் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அளவு மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடையே வந்து நம்ம சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கலாம். நான் சர்க்கரை எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அப்படியே இது பண்ண ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேக்கோட ஸ்பெஷலே அந்த பட்டை கிராம்பிளாக இருக்குள்ள ஸோ அந்த ஸ்மெல்லு தான். அதை வந்து நான் போட்டு தனியாக அரையாததுனால நான் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா வாசனையாக இருக்குது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு. இப்போ தான் வருது ப்ளம் கேக்கோட அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லை, அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது இந்த சர்க்கரை ஆட் பண்ணணுமே. ஓகே, நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மைதா நீங்கள் சலிச்சுட்டு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. ஸோ மைதா மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் கொஞ்சம். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ பேக்கிங் சோடா, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சலிச்சுட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, நான் சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி, ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மாவுலாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விஸ்க்கு போட்டு கிண்டக்கூடாது, கேக் வந்து அப்புறம் கட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படியே ஸ்பேச்சுலா வச்சு வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோடையே வந்து நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் நட்ஸாக நல்லா திராட்சையில் ஊறி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த ஜூஸ்லாம் ஊற்றக்கூடாது, ஜூஸோடையே சேர்த்தே ஊற்றிடணும் நீங்கள். நான் கொஞ்சம் போல் எடுத்து வைக்க போகிறேன், ஏன்னா வீட்டில் இன்னொரு பேட்ச் செய்ய சொல்லியிருக்காங்க முட்டை இல்லாமல் அவங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர், சர்க்கரையை வந்து நான் கேரமலைஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ளம் கேக்கோட கலர் வரும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை காமிக்கிறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இதோடைய பதம், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நார்மல் கேக்கை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு வந்து. ஸோ இதை இப்போ வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். திராட்சைலாம் நல்லா உப்பி நல்லா உப்பி போயிருக்கு, சூப்பராக. இப்போ வந்து நான் கேக் பேனில், நீங்கள் என்கிட்ட பேன் இருக்கு, அதனால் நான் பேன் யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஆல்ரெடி நம்ம அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ குக்கரில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் குக்கரில் வச்சு இது பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஒரு கேக்லேயே வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் பண்ணுற ஒரு பெரிய ப்ராசஸ், அதனால் வீடியோவும் கொஞ்சம் பெருசாக போகுது, நம்ம பிளாகும் வந்து கொஞ்சம் பெருசாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கேக் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்சு கிட்டத்தட்ட 1.5 hours மேலே ஆடிச்சு. எனக்கு ஆர்வம் தாங்கலை, நான் கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டேன்னு வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு கேக் எடுத்து இப்போ நான் வெளியே வச்சுருக்கேன். செம்ம நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் அதை நல்லா ஆற விடணும் நம்ம. சரி ஓகே, உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். இருங்க, இப்போ நான் பேக் கேம்ப் போட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பண்ண கேக்கு. தொட முடியல, நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இவ்வளோ கேப் விட்டு தான் வந்து நான் ஊற்றியிருந்தேன் பேட்டரு. நல்லா ப்ளஃபியாக வந்து உப்பி வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட திராட்சையெல்லாம் அங்கங்கே நல்லா புசு 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 புசுன்னு சூப்பராக இருக்குது. ஈவினிங் வந்து கேக் வெட்டிட்டு
நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து முட்டை இல்லாமல் ஒரு பேட்ச் வந்து வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது இதில் வந்துட்டுருக்கு குக்கரில். ஸோ நான் கிச்சனை விட்டு வெளியே கூட தூக்கிட்டு வரல, எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அதுக்குள்ளே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக வந்திருக்கு கேக்கு. ஸோ இந்த கிராக் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிடிச்சவங்க, அவங்களுக்கு பர்த்டே இதை மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்னா நீங்களும் இந்த மாதிரி கேக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்களே பண்ணி அவங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் யாருக்கு பர்த்டேனே சொல்லலை. லைக் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கேக் பண்ணுற மட்டும் சொன்னேன், கடைசி வரைக்கும் நேம் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி இன்னைக்கு அக்டோபர் 15 என்னுடைய ஃப்ரெண்டு சரவண வர்மாவுக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டு ஷிஜில் தாமோதரன். ஆக்சுவலி ஷிஜில் வந்து இப்போ இங்கே இல்லை, ஜெர்மனியில் இருக்கான். ஸோ அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ப்ளஸ் இதோட சேர்த்து நாளைக்கு அக்டோபர் 16 என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஹரீஷ் ராஜாவுக்கு பர்த்டே. ஸோ மூணு பேருக்கு சேர்த்து தான் அந்த கேக் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி அவைலபிள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சரவண வர்மா மட்டும்தான் அவைலபிள் இருப்பார். ஸோ அவனுக்கு மட்டும்தான் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் வந்து கமெண்டில் உங்களுடைய பர்த்டே விஷயத்தை சொல்லிவிடுங்க அவங்க மூணு பேத்துக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி கேக் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.